வணக்கங்கண்ணே. 1 மார்க்கு ஷார்ட்கட்டில் பார்க்கலாங்கண்ணே. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் நேரத்தை மிச்சமாக்கிறதுக்கும் இது உதவும். வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்துகிறோம். எளிய முறையிலையும் கணக்கில் உள்ள இலக்கங்களையே ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செஞ்சு நம்ம வந்து விடையை கண்டுபிடிக்கலாங்கண்ணே. சில நேரத்தில் படம் வரைவோம். இதில் நீங்கள் லாஜிக் பார்க்கவே கூடாது, விடையை அடையாளம் கண்டுறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். இது சரியான வழிமுறை கிடையாதுங்கண்ணே. ஆனால் இதை நீங்கள் வந்து சரியான வழிமுறையில் பார்த்தும் ஃபார்முலா பயன்படுத்தியும் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் க்ரியேட்டிவ் குவஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த முறையை வந்து நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுங்கண்ணே. இது இந்த கேள்விக்கு மட்டும்தான் பொருந்தும். அதில் வாங்க நம்ம உள்ளே போகலாம். 10th வந்து மேக்ஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கோணவியல், 6ம் பாடம் முக்கோணவியல். அதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஒரு மதிப்பின் வினாக்கள், இதில் 1வது கேள்வி பாருங்கண்ணே. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்கண்ணே. இதில் நீங்கள் இதை வந்து சாதாரணமாக ஒரு வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருக்குங்கிறதுனால இந்த ஒரு சைன் விகித ஸ்கொயருக்கும் இன்னொரு விகித ஸ்கொயர் உள்ள இதையும் நம்ம அழிச்சிடுறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா, டேன் ஸ்கொயர் தீட்டா, ஸோ இரண்டு விகிதங்களை நம்ம அடிச்சிடறோம். இது தொகுதியில் இருக்குது, இது பகுதியில் இருக்குது, அப்படி நீங்கள் ஞாபகத்தில் அடிச்சிடறோம். இப்போ மீதி இருக்கிறது 1/1, அதுதான் ஆன்சர் இருக்குண்ணே. ஸோ அப்போ வகுத்தலில் விகிதத்தையும் விகிதத்தையும் வகுத்துடுறோம். 1/1 வகுத்தோம்னா ஆன்சர் வந்து நமக்கு 1, அதுதான் நம்முடைய ஆன்சர் இருக்குண்ணே. ஸோ ரொம்ப சிம்பிள், விகிதத்தையும் விகிதத்தையும் அடிச்சிடுறோம், 1/1 ஆன்சர் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஏன்னா இது வகுத்தல் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக. கேள்வி எண் 2 வந்துருங்கண்ணே. டேன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் தீட்டாவின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்கண்ணே. வழக்கம் போல் இந்த ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்குறாங்க. சீக்கன் தீட்டா, காட் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டா, காட் தீட்டா. இப்போ இந்த ஸ்கொயர் விகிதத்துக்கும் இந்த ஸ்கொயர் விகிதத்துக்கு ஆன்சருக்கே நம்ம கேன்சல் பண்ணுறோங்கண்ணே. ஆன்சர் கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிறது என்ன? டேன் தீட்டா, டேன் தீட்டா. இப்போ இதில் வந்து எது சார் நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லைங்கண்ணே, இந்த டேனை நான் எழுதணும் பாருங்களேன், TAN. ஸோ தீட்டா வந்து விட்ருங்க, எல்லாத்துலேயுமே தீட்டா இருக்குது. இப்போ இந்த டேன் அப்படிங்கிறதுல இந்த டீயில் ஒரு கோடு போடுறேன். இது வந்து பாருங்கள், ஆன் அப்புறம் தான் டீ வருது. ஆன்னா என்னங்கண்ணே? ஒரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 1, ஆன் அப்படின்னாலும் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்கண்ணே. ஸோ ஒரு டீ உள்ளது தான் நம்முடைய ஆன்சர் இருக்குண்ணே. மீதி இருக்கிறதுல ஒரே ஒரு டீ உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு இதில் டீயே இல்லை, இதுலேயும் டீ கிடையாது, இதில் ஒரே ஒரு டீ வந்திருக்குது. அப்போ நம்முடைய ஆன்சர் வந்து காட் தீட்டா. இது நமக்கு உள்ளது என்னது? காட் தீட்டா. அப்போ 2 டேன் வந்திருக்குது. ஸோ டேனை வச்சு நம்ம வந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? அப்போ டேனை வந்து பிரிச்சிருங்க, டீக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுவிடுங்க. ஆன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிதோ, ஆன் டீ. அப்போனா ஒரு டீ உள்ளது நம்முடைய ஆன்சர் இருக்குண்ணே, அதுதான் வந்து காட் தீட்டா. கேள்வி எண் 3 பாருங்கண்ணே. சைன் ஆல்ஃபா பிளஸ் கொசிகன் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் சீக்கன் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா எனில் கேயின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. அப்போ இதில் உள்ள டேர்ம் எல்லாத்தையும் கூட்டுக்கணும். எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்கண்ணே. 1, 2, 3, 4, 5, 6, 7 டேர்ம் இதில் இருக்குண்ணே. எத்தனை டேர்ம் இருக்குங்கண்ணே? 1, 2, 3, 4, 5, 6, 7 டேர்ம் இதில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 7 கண்ணே. ஸோ ரொம்ப சிம்பிள், இதை டேர்ம் எண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம இதில் பண்ண போகிறோங்கண்ணே. அதனால் நீங்கள் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கேள்வி 4 பாருங்கண்ணே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ மற்றும் சீக்கன் தீட்டா பிளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு பி எனில் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணே. இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ ஆப்ஷனை பாருங்கண்ணே. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2A, 3A, 0, 2AB அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு. அப்போ இதில் அதிகமாக எல்லா ஆப்ஷன்லையும் ஏ இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஏயுடைய ஆன்சரை மட்டும் ஏயை மட்டும் பார்த்து நம்ம ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்கண்ணே. ஆக என்னது, ஆப்ஷன்ஸில் ஏ அதிகமாக இருக்குங்கிறதுனால இதில் ஏவை மட்டும் வச்சு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோங்க. ஏ கூட என்ன இருக்குதுன்னு, ஏன்னு இதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இதை சொல்லும்போது ஏ ஸ்கொயர்னு தான் சொல்லுவேன். அப்போ ஏயோ ஏ ஆனது தான் கூட 2 வச்சுருக்குக்கண்ணே. ஸோ ஏ வந்து தன் கூடையே 2 வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம 2A அப்படிங்கிறத ஆன்சராக சொல்கிறாங்கண்ணே. அப்போ பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா இதை சொல்லுவோம், தனியாக ஏவை மட்டும் வாசிக்க மாட்டாங்கன்னா ஏ ஸ்கொயர்னு தான் சொல்லுவோம். அதனால் 2 வந்து தான் கூடையே இருக்குங்கிறதுனால 2A அப்படிங்கிறத ஆன்சராக நீங்கள் கிளிக் பண்ணலாங்கண்ணே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதில் இத்தனை டைம் இருந்தாலும் நம்ம வந்து இது மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை வேற ஒன்று இது அப்படியே வச்சுங்க, அவ்வளோதாங்கண்ணே. கேள்வி எண் 5 வந்துடலாம். 5X ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மற்றும் 5X ஈக்குவல் டு டேன் தீட்டா எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/எக்ஸ் ஸ்கொயரில் கடைசி டேர்மின் மதிப்பு, அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோங்கண்ணே. அதாவது ஸ்கொயர் வந்துருக்குங்கிறதுனால, அதாவது ஸ்கொயர் வந்திருந்தாலே
நம்ம கணக்கில் உள்ள ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் வர்க்கப்படுத்தி நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். அதாவது பரப்புன்னு இருந்தால் ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ ஸ்கொயர் வந்துனா இங்கே இந்த கணக்கில் உள்ள நம்பரும் வந்து அஞ்சு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்குங்கன்னா இருபத்தஞ்சி வருங்கண்ணே. இப்போ என்ன நம்ம கன்ஃபியூஷன் வரும், இந்த இருபத்தஞ்சா இந்த இருபத்தஞ்சா, ஸோ இது ரெண்டு தான் இப்போ நம்ம கன்ஃபியூஷன். அப்போ ஸ்கொயர் வருது, ஸ்கொயர் வர்றதுனால நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ண அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சி, இருபத்தஞ்சினா தொகுதியில் வரக்கூடிய இருபத்தஞ்சா, பகுதியில் வரக்கூடிய இருபத்தஞ்சா, இதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட சூஸ் பண்ண வேண்டியதுக்கண்ணே. இதில் எந்த மதிப்பு கடைசியாக பார்த்தீங்கன்னா இதன் மதிப்பு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கட்ட போட்டுக்கண்ணே. ஸோ கடைசியாக உள்ளதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு அப்படிங்கிறப்ப 1/25 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுங்கண்ணே. ஸோ அப்போ வந்து இதை ஈஸியாக பண்ணுங்க. அப்போ ஸ்கொயர்னா இருபத்தஞ்சு, நீங்கள் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சி, அதில் தொகுதியாக பகுதியான்னு பார்க்குறப்ப கடைசி டைம் அதாவது கடைசி முடிகிற இடத்துல மதிப்பு கேட்டு இதோடைய மதிப்பு தான் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா 1/25 அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சராக போட்டுடலாங்கண்ணே. கேள்வி எண் ஆறு, சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா எனில் 2 டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்கண்ணே. இதில் நம்மளுடைய குழப்பம் தொகுதியை மட்டும் தான் பார்க்க போகிறோங்கண்ணே, தொகுதியை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணா, மூணா, ரெண்டா, மைனஸ் ரெண்டா அப்படின்னு பார்க்கும்போது இதில் உள்ள எண்களை மட்டும் நீங்கள் கூட்டி மதிப்பு கண்டுபிடிக்கலாங்கண்ணே. அதாவது ஏன்னா கடைசியாக நான் சொன்ன மாதிரி ஒன்றின் மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இரண்டு, அதாவது எண்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஒன்றும் ரெண்டும் மட்டும். ஸோ ரெண்டையும் வந்து கூட்டிக்கிறீங்கண்ணே. ஸோ எண்களை மட்டும் கூட்டுங்க, ஆன்சர் வந்து மூணு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதனால் 3/2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஒன்று இப்படியாமல் வச்சிங்க அப்படி இல்லைங்களா, இதில் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கு இதில் ரெண்டு டேம் இருக்குதுன்னு, ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு டேம் இருக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு டேம் இருக்குதுன்னு, ஒன்று ரெண்டு மூணு டேம் இருக்குதுன்னு. அப்போ ஆன்சர் வந்து 3/2. ஏன்னா சில பேர் வந்து 2/3 கூட சில பேர் வந்து சொல்லிவிடுவாங்க. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா முதன்மையானது ஃபஸ்ட்டு வந்து தொகுதி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த தொகுதியை எண்களை மட்டும் வச்சு செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது இதில் வந்து ரெண்டு இருக்குது, இதில் வந்து ஒன்று இருக்குது, ரெண்டு ஒன்று மூணு அப்படிங்கிறத ஏன் வச்சுட்டா 3/2 நம்மளுடைய ஆப்ஷனுங்கண்ணே. அடுத்தது கேள்வி எண் ஏழு வந்துருக்குண்ணே. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டா மற்றும் ஒய் ஈக்குவல் டு பி சீக்கன் தீட்டா எனில் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கண்ணே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே இதை வந்து வகுத்தலுக்குரிய மாற்றிருக்கேன், அதாவது இது வகுத்தலாக மாத்திரம் ஈக்குவல் டு இதையும் வகுத்தலாக மாத்திரம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ஒய் எல்லாமே வகுத்தலில் இருக்குது. அப்போ இதை வகுத்தலாக மாற்றினா எக்ஸ் பை ஏ தான், இதை வகுத்தலாக மாற்றினா ஒய் பை பி தான். ஸோ அப்போ எக்ஸ் பை ஏ ஒய் பை பி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் எதை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இது சீக்கன் தீட்டாங்கண்ணே, சீக்கன் தீட்டா, இது டேன் தீட்டா. இப்போ சீக்கன் தீட்டானா இதை நீங்கள் வந்து சீக்ரெட்டுன்னு ஞாபகம் வச்சுலாங்கண்ணே. என்னங்கண்ணே சீக்ரெட், சீக்ரெட்னா ரகசியம்னு சொல்லுவோம் இல்லைங்களாங்கண்ணே, சகர ரகசியம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சீக்ரெட். அப்போ சீக்கன் தீட்டா என்பதை சீக்ரெட் அப்படியாமல் வச்சுட்டிங்கன்னா சீக்ரெட்டுங்கிறது ரகசியம், ரகசியத்துக்கு நம்ம முதலுரிமை முன்னுரிமை கொடுப்போங்கண்ணே. ரகசியம்னா அதை ரொம்ப பத்திரமாக நம்ம வச்சுக்குவோம். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், ரகசியத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்குவோம். அப்போ சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது சீக்ரெட் அப்படியாமல் வச்சுட்டிங்கன்னா இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எழுதிக்கணுங்கண்ணே. அப்போ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். அப்போ ஒய் ஸ்கொயர் முன்னாடி வர்றதை நம்மளோட ஆப்ஷனில் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயரே வராதுங்கண்ணே. அதனால் இது ஒன்று தான் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டில் வந்திருக்கும். இதை நீங்கள் சீக்கன் தீட்டாங்கிறத சீக்ரெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இதை நீங்கள் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணே. கேள்வி எண் எட்டு, ஒன் ப்ளஸ் டேன் தீட்டா, ஒன் ப்ளஸ் டேன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டாவின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்கண்ணே. வழக்கம் போல் இதில் உள்ள டேன் தீட்டா அதாவது விகிதத்துக்கு விகிதம் நீங்கள் கேன்சல் பண்ணிருக்கணும், அவ்வளோதான். விகிதத்துக்கு விகிதம் அடிச்சிடுறோம், மீதி என்ன இருக்குது, ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ன்னு இருக்குண்ணே. ஸோ ரெண்டுமே ஒன் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரதுனால ரெண்டையும் கூட்டிக்கணும், ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினிங்கன்னா இரண்டு அப்படிங்கிறது இதோடைய ஆப்ஷனுங்கண்ணே. ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்னு வருது. ஸோ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குங்கிறதுனால கூட்டிங்க, ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினிங்கன்னா இரண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கணக்கை முடிச்சிக்கலாங்கண்ணே. கேள்வி எண் ஒன்பது பாருங்கண்ணே. ஏ காட் தீட்டா ப்ளஸ் பி கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு பி மற்றும் பி காட் தீட்டா ப்ளஸ் ஏ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு கியூ எனில் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயரின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கண்ணே. இப்போ இது ஆன்சர் பாருங்கண்ணே. பிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதை நீங்கள் அடிச்சிடுறீங்கன்னா அப்போ பி ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி வந்துடுது. பி ஈக்குவல் டு பி, அப்போ பிக்கு பதில் நீங்கள் இங்கே பி போட்டுக்கணும், இந்த பி எடுத்துகிட்டு பி போட்டுக்கணும், அவ்வளோதாங்கண்ணே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கேண்ணே, இந்த கியூவுக்கு பக்கத்தில் உள்ள இதை அடிச்சிருக்கேண்ணே. அப்போ கியூ ஈக்குவல் டு ஏ, அப்போ கியூவுக்கு பக்கத்தில் கியூவுக்கு பதில் ஏ ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ பிக்கு பதில் பி ஸ்கொயர் மைனஸ் கியூவுக்கு பதில் ஏ ஸ்கொயர், இது எப்படி வருது
அப்படியே பிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விகிதம் அடிச்சுன்னா அது ஈக்குவலுக்கு வந்துடும். அதே மாதிரி கியூக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விகிதம் அடிச்சுன்னா அது ஈக்குவலுக்கு வந்துடுது. அப்போ பிக்கு பதில் பி போடணும், கியூவுக்கு பதில் ஏ போடணும். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கிறதுங்கிறது இங்கே எங்கே இருக்குது, ஆப்ஷன் டூவில் இருக்குதுன்னு. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 10, ஒரு கோபுரத்தில் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்ற கோண அளவானது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு. இப்போ இதை இந்த இந்த கோண அளவு பொறுத்த வரைங்கன்னு நம்ம வந்து நாலு விஷயங்கள், டேன் 45 அது வந்து 1, டேன் 30 ஸோ நம்ம வந்து √3 1/√3 அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே, டேன் 60 1/√ இதை வந்து √3 சொல்லுவாங்கண்ணே. இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து √3 சொல்லியிருப்போம், இதை வந்து 1/√3 சொல்லுவோம், நடுவில் 1 சொல்லியிருப்போம். இதை தான் மெயினாக நம்ம வந்து மூணு தான் அதிகமாக கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கணக்கில் எப்போ நீங்கள் தொகுதியில் √3 பார்க்குறீங்களோ அப்போ ஆன்சர் வந்து 60 நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்போ கணக்கில் √3 ஒரு √3 பார்க்குறீங்க தொகுதியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 60 நீங்கள் ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேள்வி எண் 11, ஒரு மின்கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. முதல் புள்ளி பி மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியிலிருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் 60 டிகிரி எனில் மின்கம்பத்தின் உயரமானது. இப்போ வந்து இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும்ன்னு, ஒரு மின்கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. முதல் புள்ளிக்கு பி மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியிலிருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் 60 டிகிரி எனில் மின்கம்பத்தின் உயரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணே. இப்போ தான் நான் சொன்னேன், 60 இருந்தால் ஒரு √3 இருக்கணுங்கண்ணே, 60 இருந்தால் ஒரு √3 இருக்கணுங்கண்ணே, 30 இருந்தால் அதுக்கு 1/√3 இருக்கணுங்கண்ணே. இப்போ நம்ம கணக்கில் 60 இருக்குது, 30 இருக்குது, அப்போ √3 இருக்குது, 1/√3 இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆன்சரில் பாருங்கள், √3 இருக்குது, 1/√3 இருக்குது. அப்போ நம்ம இதை ரெண்டுமே நம்ம ஆன்சரை போட முடியுமா? முடியாது. அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது, ரெண்டுமே வந்திருக்கே சார் அப்படின்னு பார்க்கும்போது, இது பார்த்தீங்கன்னா சமதள பரப்புன்னு வந்திருக்குண்ணே. அப்போ √3 பெருக்கிட்டா ஆன்சர் வந்து 3 மாறிடுங்கண்ணே. அப்போ பரப்புங்கிறதுனால √3 வந்து பெருக்கிடுங்க. 60 வந்துருக்க நம்ம கணக்கில், 30 வந்திருக்கு அதுக்கு ஒரு √3 வந்திருக்கும், 60 வந்திருக்கு அதுக்கு ஒரு √3 இருக்கும், பரப்புன்னு வந்திருக்கு பெருக்குனா வெறும் 3. அதுதான் நீங்கள் ஆன்சர். இந்த பி வந்து எல்லாத்துலேயுமே பி இருக்குண்ணே. அப்போ நமக்கு தேவை √3, 2, 3, √3 அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் வருது. அதில் வந்து b/3 நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாங்கண்ணே. கேள்வி எண் 12, ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும், சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும்போது கோணத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணே. இது ரொம்ப இலக்கங்களை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கண்ணே. இலக்கங்களை கூட்டி என்ன வருதுன்னு பாருங்கண்ணே, 6, 6, 3, 9, 9, 1, 4, 13, 13, 1, 5, 18. ஸோ 5, 5, 4, 9 வருதுக்கண்ணே. இங்கே வந்து 6, 3, 9 வருதுக்கண்ணே, 9, 9, 18 வருதுக்கண்ணே. இதோடைய கூட்டுத்தொகை வந்து 18 அப்படிங்கிறது வருதுக்கண்ணே. அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸோடைய கூட்டுத்தொகை நீங்கள் பாருங்களேன். இந்த ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கண்ணே, 4, 3, 7, 9, 2, 11, 11, 1, 7 கூட்டிங்கன்னா 18. ஸோ 18ங்கிறது இது இதோடைய கூட்டுத்தொகை மட்டும்தான் 18 வரும். வேறு எதுவும் கூட்டி பாருங்கள், 5, 9, 5, 14, 16 தாங்கன்னு வரும், இது 7 தான் வரும், 9, 6, 15 தாங்கன்னு வரும். அப்போ இதில் உள்ள அனைத்து இலக்கங்களையும் கூட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இலக்கம் கூட்டும் போது மேட்ச் ஆகுதுக்கண்ணே. இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன். கணக்கு எண் 13 வந்திருக்குண்ணே, பல அடுக்கு கட்டிடங்களின் கட்டிடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் உயரம் உள்ள கட்டிடத்தின் உச்சி அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி 60 டிகிரி எனில் பல அடுக்கு கட்டிடத்தின் உயரம் மற்றும் இரு கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவானது மீட்டரில் கேட்குறாங்கண்ணே. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்க கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இறக்க கோணங்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்கண்ணே. ஸோ இறக்க கோணங்கள் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவுங்கிறதுனால இப்போ நான் பல அடுக்கு கட்டிடத்தின் உச்சியின் 20 மீட்டர் உயரம் இந்த இதை நான் பயன்படுத்தலக்கண்ணே. இறக்க கோணங்கிறதுனால இந்த ரெண்டோடைய இது ரெண்டையும் கூட்டி இந்த ரெண்டு இலக்கத்தையும் கூட்டுறேன், அதாவது கோணத்தை ரெண்டையும் கூட்டுறேன், இலக்கத்தை கூட்டுறேன். 6, 3 எவ்வளோன்னு வருது, 9. இதில் வந்து உயரத்துடைய இலக்கம் எத்தனைங்கன்னு, 2. ஸோ இதை வந்து கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்போ கோணத்தை கூட்டுறேன் இறக்க கோணங்கிறதுனால கோணத்தை மட்டும் கூட்டிக்கிட்டு உயரத்துலேருந்து கழிச்சிடுறேன், ஏன்னா இறக்கம் இறக்கங்கிறதுனால கழிச்சிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ உயரம் 20, அந்த இறக்க கோணங்கிறது கூட்டல், இந்த 20 இந்த கூட்டலேருந்து அந்த ரெண்டு இலக்கத்தை கூட்டும் போது 9 வருது, 9 ரெண்டு கழிச்சா 7 சாமி.
இப்போ இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3, 4, 4, 3, 7 இதோட இலக்கத்தை கூட்டினீங்கன்னா 7 கிடைக்குது. அப்போ இந்த கணக்கில் இலக்கத்தை அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஆன்சர் கிடைச்சிடுது. இதில் ரெண்டு இலக்கத்தை ரெண்டு நம்பரை மட்டும் கூட்டி முதல் நம்பர்லேருந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆன்சர் கண்ணு. இது இலக்கம் 3 தான் வரும், இதோட இலக்கம் பார்த்தீங்கன்னா 11 வரும், இதோட இலக்கம் பார்த்தீங்கன்னா 6 வரும். இப்போ இது மட்டும்தான் நமக்கு கரெக்டாக 7 வரும். அதனால் நீங்கள் 30.10√3 ஆன்சராக நீங்கள் எடுத்துடலாங்கண்ணே. கேள்வி எண் 14, இரண்டு நபர்களுக்கு இடையேப்பட்ட தொலைவு எக்ஸ் மீட்டர் ஆகும். முதல் நபரின் உயரமானது இரண்டாவது நபரின் உயரத்தை போல் இரு மடங்காக உள்ளது. அவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நேர்கோட்டின் மையப்புள்ளியிலிருந்து இரு நபர்களின் உச்சியில் ஏற்ற கோணங்கள் நிரப்பு கோணங்கள் எனில் குட்டையாக உள்ள நபரின் உயரம் காண்க. கேள்வி படித்து பாருங்கன்னு, ரெண்டு நபர்கள், முதல் நபர் உயரம், இரண்டாவது நபர் உயரம் அப்படின்னு சொல்கிறதுனால இரண்டு நபர்கள்ங்கிறதுனால ஒரு ரெண்டு கண்ணு, இரண்டு நபர்கள்ங்கிறதுனால ஒரு ரெண்டு, இரு மடங்கு உள்ளது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ரெண்டு கண்ணு. அப்போ ரெண்டு முறை ரெண்டு வரக்கூடிய ஆன்சர் தாங்க நமக்கு. இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியுது, இதில் ஒரு ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியுது, இதுலேயும் ஒரு ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியுது, இதில் மட்டும்தான் ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு தெரியுது. இது ரெண்டு பேர் ரெண்டு மடங்கு இப்படியாமல் வச்சுக்கணும், பெருக்கல் இருக்குது அவ்வளோதான் கண்ணு. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர். கேள்வி எண் 15 வந்துடுறாங்கண்ணே. ஒரு ஏரியின் மேலே ஹச் மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மேகத்திற்கு உள்ள ஏற்ற கோணம் பீட்டா, மேக பிம்பத்தின் இறக்க கோணம் 45 டிகிரி எனில் ஏரியின் இருந்து மேகத்திற்கு உள்ள உயரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏரி, இப்போ இந்த வகுத்தில் வந்து நான் ஏரின்னு எடுத்துக்கிறேங்கண்ணே, சரியா? ஸோ ஏரினா மேலே மெதந்தா ப்ளஸ்ஸு வாழ்க்கை, ஏரிக்கு கீழே போயிட்டோம்னா மைனஸ், லைஃப் இல்லை. அப்போ ஏரி, ஏரிக்கு மிதந்தா வாழ்க்கை உண்டு, ஏரிக்கு உள்ளே முழுகுனா வாழ்க்கை ஃபெயில் ஆகிடுங்கண்ணே. அதான் இப்படி ஏமா வச்சுரும், அதாவது நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட், மிதந்தா ப்ளஸ்ஸு, ஏரி உள்ளே போயிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து மைனஸ் தாங்கண்ணே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏமா வச்சிங்க. அப்போ ஏரி, இது வந்து ஏரி, ஹச் என்னையும் மேலே தான், எல்லாத்துலேயுமே வேறு எந்த ஹச்சியெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மிதந்தா ப்ளஸ்ஸு, உள்ளே போயிட்டா மைனஸு, இவ்வளோதாங்கண்ணு. மிதந்தா ப்ளஸ்ஸு, உள்ளே போனால் மைனஸ். ஸோ இதை ஏமா வச்சுட்டு இந்த இதை நீங்கள் அடிச்சிடலாம். இது ரெண்டு தான் நமக்கு வரப்போகுது, ஏன்னா இதில் வந்து மேலே அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப மேலே கீழேன்னு ரெண்டு விஷயம் இதில் இருக்குங்கிறத நீங்கள் அவங்க மேகத்திற்கு உள்ள உயரம், அப்போ ஏரியிலேருந்து மேகங்கிறப்ப மேலே கீழேன்னு ரெண்டு விஷயம் வருது. அதனால் கண்டிப்பாக இது ரெண்டுலேயும் நீங்கள் விட்டுட்டு இதில் மட்டும்தான் மேலே கீழேன்னு இருக்குது, அந்த மேலே வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்து நீங்கள் ஆன்சரை பண்ணிக்கலாங்கண்ணே. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்வியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் படித்து இதையே நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் கேள்வியில் விடைத்தாளை பார்த்த உடனே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்கண்ணே. நன்றி.